எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான டைம்ஸில் தான் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் மீட் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபிலிம் ரிலீஸ் டைமில் தான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறது. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் தான் டெஃபினெட்லி. ஸோ திஸ் டைம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு சீ யூ ஆல். ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஆடியோ லான்ச். அண்ட் ராட்சசன் படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெய்லர் எப்போ வரும், சாங் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ். அண்ட் தேங்க்யூ திலீப் பாபு சார் ஃபார் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி குட் ஸ்டோரி குட் கான்டென்ட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து ராம் தேங்க்யூ ஸோ மச், ராம்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னீங்க எல்லார்ட்டையும் ஃபஸ்ட்டு ராம் வந்து எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு கதை புரியல, பிகாஸ் ராம் வந்து ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கதை சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தோணிடுச்சு மேபி அவருக்கு கதை சொல்கிற பிடிக்காதுன்னெல்லாம். அதுக்கப்புறம் விஷ்ணு கால் பண்ணி எனக்கு சொன்னார் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஷை கேரக்டர் அப்படி தான் இருக்கும்னுலாம். அண்ட் விஷ்ணு தான் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு அவுட்லைன் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படித்து எனக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் இனிமே கதை சொல்ல தெரியாத டைரக்டர்ஸ் கூட நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கதை நல்லா சொல்லணும் கூட படத்தில் இருக்குது அவரோட ஒர்க். நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ராம் யுவர் அ ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் சொல்லணும், ஹீஸ் அ ஜீனியஸ். என்னன்னா நம்ம வந்து அவர் முந்தாசப்பட்டிக்கு அப்புறம் ஐ திங்க் கிட்டத்தட்ட சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் ராட்சசன் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவரோட லைஃபை கொடுத்து பண்ணுற ஒரு டைரக்டர். அது ஈஸியான விஷயம் கிடையாது, நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். ஏன்னா ஈஸியாக நம்ம நிறைய படம் சைன் பண்ணலாம் கேஷ், அப்புறம் எல்லாமே எல்லாத்துமே ஃபேவராக இருக்கும். பட் ஹீஸ் வெரி வெரி பேஷனேட்லி ஒர்க்கிங். அது மட்டும் இல்லை, ஷூட் டைமில் கூட ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் அவருக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார், அவருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வாங்கிறது. இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது பிகினிங்லேருந்தே, எனக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குது, சீன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு படம் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தினால எனக்கு அது தோணலை. ஒன்று வந்து ஒவ்வொரு சீன் பண்ணும்போது ராம் படத்துல எப்போவுமே எல்லாருமே கேரக்டர்ஸாக இருக்கும். நான் வந்து ஒரு கேரக்டர், விஷ்ணு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். அதனால ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணும்போது. சும்மா வந்துட்டு திடீர்னு ஷூட் பண்ணாமல், ஈவன் சங்கராக இருந்தால் கூட, ஈவன் தோ ஹி டேக்ஸ் இஸ் ஓன் டைம், பட் அந்த டைம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாகவே அவங்க பண்ணுவாங்க. அதே ஒரு ஒரு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங், நம்ம வந்து இந்த ஷூட் ஐ திங்க் வி டுக் அ லாங் டைம். ஸோ அண்ட் ஸோ அதனால டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஷங்கர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் என்டையர் வேர்ல்டு இஸ் பிரேசிங் யுவர் ஒர்க். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து யூ டிசர்வ் ஆல் த க்ரெடிட்ஸ், பிகாஸ் நாங்கள் செட்டில் கூட பார்த்தோம் அவர் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் பண்ணாமல் முயற்சி பண்ணி அந்த குவாலிட்டி ஒர்க்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். அது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான பேஷன்ஸ் சப்போர்ட் ராம்கிட்டே இருந்தது. அஸ் எ டீம் தே வர் கிரேட். அண்ட் விஷ்ணு இஸ் பிகம் லைக் மை பெஸ்ட் பட்டி நவ். ரொம்ப ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். எனக்கு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் ஐ திங்க் ஐவ் காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இந்த படத்துக்கு அப்புறம். அண்ட் விஷ்ணு பற்றி சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஆகணும்னு ட்ரீம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதிலே வந்து ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லை, நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, நம்மளால ஆக்டர்ஸ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு விஷ்ணு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். என்னென்னா அவர் வந்து ஐ திங்க் அவருக்கு பிக் காம்படிஷன் அவர் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஷெல்ல இருந்து உடைச்சி நல்ல படங்கள் சூஸ் பண்ணி, ஆனால் அந்த படத்துக்காக ரொம்ப, இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஆனால் விஷ்ணு வந்து அது ரொம்ப 100% எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வரும். அண்ட் ஒவ்வொரு சீனும் நான் சொன்ன மாதிரி எனக்கு மோஸ்ட்லி எங்களுக்கு நைட் ஷூட்ஸ் தான் இருந்தது.
ஸோ எனக்கே வந்து டயர்ட் ஆகிட்டு நான் வந்து ஓகே நாளையிலேருந்து ஷூட்டிங் முடிச்சுன்னு சொல்லும்போது அவர் எனக்கு இன்னும் 20 டேஸ் நைட் ஷூட் இருக்குது, எனக்கு இன்னும் 1 மந்த் நைட் ஷூட் இருக்குது. ஐ திங்க் ஹி டிட்ன்ட் ஈவன் டேக் அ வெக்கேஷன் இன் பிட்வீன் இந்த ஷூட் நடுவில், கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தார், அதாவது டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து ஃபஸ்ட் டீசர் பார்க்கும்போதே சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் கரியர் சேஞ்சிங் ஃபில்மாக இருக்கும்ன்ற நம்பர். அண்ட் இஸ் டன் அ கிரேட் 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 ஜாப். ஸோ விஷிங் விஷ்ணு ஆல் தி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ஷான் லோக்கஸ், ஐ திங்க் நான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்னோடய நான் தமிழியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ கேரளா இருந்தாலும் மோஸ்ட்லி நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நான் இந்த ட்ரெய்லர் அவங்களுக்கு ஷேர் பண்ணல, அவங்களே எனக்கு ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஃபேன்டாஸ்டிக் ட்ரெய்லர், அதோட கட்ஸை பற்றி, மியூசிக்கை பற்றி. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரேராக தான் நடக்கும். மோஸ்ட்லி ட்ரெய்லருக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இல்லை டைரக்டரை பற்றி பேசுவாங்க, பட் இந்த ட்ரெய்லர் முக்கியமாக ஐ திங்க் அதோட கட்ஸ், எஸ்பெஷலி இது த்ரில்லராக இருக்கிறதுனால நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஆல்சோ கிப்ரன் யுவர் மியூசிக் ஆல்சோ கிரேட் ஜாப். நாங்களும் இப்போ தான் ஷூட்டிங் பண்ணும்போது மியூசிக் இல்லை, இப்போ தான் நாங்களும் உங்களை மாதிரி கேட்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த சேம் எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கும் இருக்குது கேட்கும்போது. அண்ட் தேங்க்ஸ் டு ட்ரைடன் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கைலாக் பிக்சர்ஸ் அண்ட் ஐ திங்க் யா தட்ஸ் இட். ரொம்ப ராட்சச படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த படத்தில் இருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து த்ரில்லருக்குன்னே த்ரில்லர் ஜோனருக்குன்னே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து த்ரில்லர்ஸ்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்கும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இருக்கிற படத்துங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த படம் ராட்சசம் வந்து கண்டிப்பாக நம்மளோட ரொம்ப நேட்டிவாக என்ன சொல்கிறது நம்ம ஊர் த்ரில்லருன்னு சொல்ல மாதிரி ஒரு படமாக இருக்கும். என்னென்னா த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப ரேர், அதுலேயுமே வந்து ஐ திங்க் ராட்சசன் கண்டிப்பாக அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறோம் நான் நம்புகிறேன். பிகாஸ் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து அது அவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியில் நம்ம பொண்ணுக்கு இல்லை நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ரிலேட் பண்ண முடியும். அவ்வளோ நேட்டிவாக அவ்வளோ ரீஜனலாக இருக்கும் ராட்சசன். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்ம ஊர் த்ரில்லர் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். And yes, thank you so much. உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க முடிஞ்சதுக்கு. And always your support is there for me. உங்களோட குட் விஷஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And I'm wishing Rakshasan and the entire team all the very best. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் நம்ம என்னதான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நம்ம மனசாட்சி வந்து ஆக்சுவலாக காட்டி கொடுத்துருவோம். ஒரு கரெக்டாக ஒரு 1 வீக் டேட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து திக் 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 திக்னு இருக்கும். ஏன்னா நம்ம கன்ஃபார்மாக ரொம்ப நாள் ட்ராவல் இருக்கும், கண்டிப்பாக ஓடணும் அந்த மாதிரி மைண்டில் இருக்கும். பட் லாஸ்ட் இயர் வந்து நான் இப்போது ராம்கிட்ட அப்புறம் இவர் விஷ்ணு சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தேன், கிட்ட வரும்போது எனக்கு லாஸ்ட் இயர் ஆரம் தீரன்லாம் வரும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன், இல்லை கன்ஃபார்மாக அந்த ஒரு ஹார்ட் பீட் அடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா நமக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த ப்ராஜெக்டில், நம்மளையும் அறியாமல் வரும். இப்போ ராட்சசனில் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இப்போ கொடுத்ததுக்கு இப்போ ஹோல் டீம்க்கே தேங்க், டிரெக்டர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை இப்படியே கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. என்ன பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷ்ணு சார் அண்ட் இவர் முனிஷ்கான் சார் அண்ட் இன்னும் காளி வெங்கட் எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்ட் ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நமக்கும் ஒரு கிக் க்ரியேட் பண்ணும். அண்ட் அதை அப்படியே ஃப்ரீ ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்கு அண்ட் டிலீப் பாபு சார் தேங்க்ஸ் அலாட் ஃபார் த சப்போர்ட். அண்ட் நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்குறக்கு. அதனால் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி. போதும் இது கேட்டால் போதும் இல்லை. அதனால் 4 வருஷம் கழிச்சு மைக் கிடச்சிருக்கிறதுக்காக பக்கம் பக்கமாக பேசணும்னு பயந்துடாதீங்க. கொஞ்சம் நான் நன்றி சொல்கிற மட்டும்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கலான்ட்டுருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட எல்லாருமே டயர்டாகிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா 7-8 மணி ஆயிடுச்சு. முதல்ல வந்து இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பேன், உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்றைக்கி வந்து டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாத்துடைய கமெண்டும் ஃபீட்பேக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. என்ன சொல்கிறது இல்லையா, இல்லை இது முதல்ல வந்து இந்த படத்து இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்துடைய 100% கடுமையான உழைப்பு தான் காரணம் நான் சொல்லுவேன். இது வந்து மேடைக்காக சொல்கிறதில்ல, எல்லா படத்துலேயும் இப்படி தான் சொல்லுவாங்க, அது உண்மை தான். அது நானும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டிய நபர்கள் வந்து முதல்ல வந்து டில்லிபாப் சார். ஏன்னா முதல்ல வந்து இந்த கதையை நம்பணும், அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி படம் பண்ண ஒரு ஆள்கிட்டருந்து இப்படி ஒரு கதையை நம்பணும். ஏன்னா முண்டாசுப்பட்டி படம் பார்த்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள்ட்ட போய் நான் கதை சொன்னேன், அது உண்மைதான். கிட்டத்தட்ட சொல்லும்போது சரி ஓகே முண்டாசுப்பட்டி டைரக்டரை வர சொல்லுப்பா அப்படின்ட்டுருவாங்க, நான் போய் உட்காந்துருவேன், சார் கொஞ்சம் சீரியஸான கதை அப்படிம்பேன், ஆ சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் எடுத்தோன்னா ஓப்பன் பண்ணுன ஒரு 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 ஆற்றங்குறையாரம் ஒரு டெட் பாடி கிடக்கும் அப்படின்னு, காமெடி மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை கதை கேளுங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் பேய் படங்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த பேய் படங்கள்லாம் காமெடி இருக்கிறாங்களே அது மாதிரி மர்டர் மிஸ்ட்ரியை காமெடி எடுப்பாங்க போல் இருக்குன்னு தான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் முனிஸ்காந்த் வந்து டான்ஸ் ஆடல, காமெடி பண்ணல, காளி வந்து கமாண்ட் பண்ணல, விஷ்ணு சார் வந்து காமெடி பண்ணல. அது அந்த மாதிரி தான் கதை எதிர்பார்த்தாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலாத போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது வந்து நம்பலாமா வேண்டாமா, இது இவன் பண்ணிடுவானா, ஏன்னா அவங்களால வந்து கதை நல்லாலின்னு சொல்ல முடியல, பண்ணலான்னு சொல்ல முடியல அவங்களால. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நாங்கள் 2 நாள் யோசிச்சு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அப்படி தான் சொன்னேன். நான் ஒரு 20 தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு 17 ஹீரோக்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அதுதான் காமெடி பண்ண ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர்கிட்டருந்து இப்படி ஒரு கதையை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நானே வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கொஞ்சம் நானும் யோசிக்க தான் செய்வேன், அது ஏன்னா அப்படி ஒரு கதை அது அவ்வளோ அநியாயத்துக்கு சீரியஸாக இருக்கும். ஆனால் தயாரிப்பாளர் டெல்லிபாப் சார் வந்து என்னோடய முந்தைய படத்தை அந்த படத்தோடு நிறுத்திட்டார். இந்த படத்துக்கு ஒரு படம் பண்ண இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கதை கேட்டார். அவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அந்த நம்பிக்கை வந்து தான் இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு காரணம். ஒரு அறகுறையாவோ இல்லை முண்டாசுப்பட்டி படம் பண்ணதுக்கு இது பண்ணிவார் அப்படின்னு ஒரு அறகுறையாக நம்பலை, முழுமையாக நம்பினார். அந்த முழுமையான நம்பிக்கை தான் வந்து இந்த இன்னைக்கு வந்து எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம். இந்த இப்போ பேசின எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து எல்லா படத்துடைய படக்குழுவினருக்கும் வந்து இந்த மேடல் சொல்லுவாங்க, ப்ரெஸ் மீட்னாவே எல்லாருமே அதை சொல்லுவாங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது, ஆனால் அதில் வந்து 100% உண்மை இருக்குது. மேடைக்காக சொல்கிறது எதுவுமே இல்லை. அதே மாதிரி விஷ்ணு சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவரும் அதே தான் அவருக்கு சொல்கிறது தான் அவர் இந்த கதையும் என்னையும் நம்புனதுக்கு. அவர் மற்ற கதாநாயகர்கள் போல் இல்லாமல் எம்எல் கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தார், கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணிடுவான் போல் தான் தெரியுது, பண்ணித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் நான் காமெடியாக சொன்னாலும் அது வந்து அவருடைய உழைப்பை நீ கண்டிப்பாக திரையில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஆச்சரியமாக பேசுவீங்க. அந்த ப்ரெஸ் மீட் வந்து சரி ப்ரீவியூ ஷோ வந்து ப்ரெஸ் ஷோ வந்து கண்டிப்பாக போடுவாங்க நம்புகிறேன். அந்த அன்னைக்கு நம்ம எல்லோரும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் அப்படி படம் பண்ணியிருக்கிறேன், இப்படி படம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க, மியூசிக் அப்படி பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், எல்லாருமே சொல்கிறது அது உங்களுக்கு டயர்ட் ஆக்கிரும், திரும்ப திரும்ப எல்லா படத்துலையும் இதையாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் படம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் பேசுனா கண்டிப்பாக அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு, ஆமாம் இப்போ பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் வந்து டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா அருண்ராஜா காமராஜ் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், அவர் வந்து எதுக்கு நான் அவருக்கு நான் நன்றி சொல்லுன்னா, இந்த படம் எடுக்க முடியாமே போயிடுமோ, இல்லை பிரச்சனையாக இந்த படம் எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வந்து இந்த படம் என்ன வேணால் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து டெல்லி பாபு சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் எனக்கு. அதுக்கு நான் வந்து எப்பவுமே நன்றி சொல்லுவேன் அவர் கருண்ராஜா காமராஜுக்கு. ஏன்னா இந்த படம் இன்றைக்கி நல்லா வர்றதுக்கு டெல்லி பாபு சார் காரணம்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் அருண்ராஜா தான், அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம், அப்புறம் வேற சொல்கிறது இல்லை, அது கடைசியில் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு நிமிஷம் தான். இல்லை சொல்லுன்னு கோவிச்சுக்குவாங்க, அதனால தான். அப்புறம் இந்த படத்துடைய மக்கள் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரேகா மேடம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக அவங்க நேற்று அவங்கள வந்து அவங்க ஒர்க்கை நேரில் பார்த்தேன், பரபரன்னு ஓடி இது பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஷியாம், நான் வந்து ஒரு டீச சமயத்தில் அவரை பார்த்தேன், அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியாக அவர்கிட்ட கேட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் ப்ரொமோஷன் அப்டேட்டை நான் கேட்டே இருப்பேன். அவ்வளவு பரபரன்னு வேலை செஞ்சிட்ருக்கார், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது உதவி இயக்குநர்கள், இயக்குநர் குழு. ஏன்னா பல இடத்துல பல நேரங்களில் அவங்கள பற்றி தவறான தகவல்கள் வந்து தயாரிப்புகள் காதுகளாக போயிட்டே இருந்தது. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது, உண்மையாக பொய்யான்னு எனக்கு தான் தெரியும். அவங்களோட உண்மையான உழைப்பை நான் நேரில் பார்த்துருக்கேன், ஆனால் பல பழிகளை அவங்க வந்து சுமந்துக்கிட்டு தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அது நான் அவங்களுக்கு வந்து நான் நன்றி மட்டும் சொல்ல முடியாது. முக்கியமாக சலீம் அண்ணன், அப்புறம் இணை இயக்குனர் சலீம் அண்ணன், துணை இயக்குனர் சுரேஷ்குமார் மணிமாறன், அப்புறம் உதவி இயக்குனர் வந்து பார்த்திபன், பூபேஷ், சுபாஷ், லக்ஷ்மி, எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, மிகப்பெரிய நன்றி. இந்த படம் வெற்றி படைஞ்சு அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஒன் ஆஃப் த பார்ட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கு நான் ப்ரொடியூசர் டெல்லி பாபு சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மூவி பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக சாரை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ சார், நாங்களும் வந்து இந்த ப்ராஜெக்டில் உங்களோட வர்றோம் அப்படின்னு சொன்னோம். சார் வந்து சரி ஓகே, உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து டைரக்டர் ராம் சாரை வந்து ஸ்டோரி நரேட் பண்ண சொன்னார். ராமனனும் வந்து மறுநாள் ஸ்டோரி சொன்னார். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து வந்து ஸ்டோரி கேட்டோம். ஸ்டோரி கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் கண்டிப்பாக வந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் ஒவ்வொரு டைத்திலும் வந்து ஒவ்வொரு ஸ்டடியில் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டைப்பை வந்து நாங்கள் எங்களோட பேமெண்ட் வந்து நாங்கள் டிலே பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கும் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை கரெக்டாக கைட் பண்ணி எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் எங்கள் பேனர் வெளியில் வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தால் டெல்லி பாபு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ராமண்ணனை பற்றி சொல்லணும்னா, எங்கள்கிட்ட ஸ்டோரி என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன். கேமராமேன் சங்கர் அண்ணன், ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், அப்புறம் வந்து சான் லோகேஷ் எடிட்டர், இவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே வந்து அவர் என்ன சொன்னாரோ ஸ்டோரி அதை விட வந்து ஒரு மடங்கு மேலே தான் வந்திருக்குது. ரீசெண்டாக வந்து நாங்கள் மூவி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட சேர்ந்து பார்த்தோம். ஃபஸ்ட் நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியே கேட்காத ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் இப்போ மூவி ரீசெண்டாக பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு கேட்டேன், முடிஞ்சோடனே படம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. செகண்ட் ஆஃப் முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு கேட்டேன்,
ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. இதே அவுட்புட் தான் அக்டோபர் 5th எல்லார்ட்டையும் வரும்னு நினைக்கிறேன். விஷ்ணு சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக வந்து அந்த எமோஷன்ஸ், அந்த த்ரில், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்யூ சார்.